நிக்சன் வந்து ரெண்டாவதாக வந்து போட்டி போட்டுட்டு இருந்தார் ஜோவிகா கிட்ட. அப்போ வந்து நிக்சன் வந்து ஜெயிச்சுட்டு ஜோவிகா வந்து வெளியில் வந்துட்டாங்க. அப்புறம் ஜோவிகா வந்து பிரதீப் வந்து ஃபஸ்ட் இடத்துல இருந்தாங்க. நான் அந்த எனக்கு தான் மொதல் இடம் வேணும், எனக்குனா ஃபஸ்ட்டு இல்லைனா செகண்டு வந்தே ஆகணும், இப்போ செகண்டுக்கு வந்துட்டாங்க, நான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்தாகணும்னு சொல்லிட்டு பிரதீப் கிட்ட வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. பிரதீப் வந்து சொல்கிறாங்க, உனக்கு எல்லாமே இருக்குது, எனக்குலாம் போட்டுக்க ட்ரெஸ்ஸு கூட கிடையாது அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். அது என்னோட தப்பு கிடையாது, அது உலகத்தோட தப்பு அப்படின்னா அது எனக்கு தெரியாது, நீ வந்து உனக்கு எல்லா வசதியும் இருக்குது, நான் இதில் ஃபஸ்ட்டில் நான் இருந்தே ஆகணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் காம்ப்ரமைஸ் ஆகாமல் சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பிரதீப் வந்து சடனாக கெட்ட வார்த்தை பேசிட்டாங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. எந்த இடத்துலையும் வந்து வார்த்தைங்கிறது ரொம்ப முக்கியம், அதை வந்து பிரதீப் வந்து ரொம்ப யூஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜித்ரா வந்து ஜோவிகாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஆமாம், நீ வந்து ஃபோர்த்து இல்லைனா ஃபிஃப்த்துக்கு பக்கம் போ, ஜோவிகா தான் ஃபஸ்ட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஜோவிகாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் வரையுமே பிரதீப் வந்து அவங்களுக்கு விட்டே கொடுக்கல. யார் இதில் உங்களுக்கு வந்து டாப்பில் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.